அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ வெங்கடேசா சினிமாஸ். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை காமிச்சிட்டு இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். ஓல்டு ஸ்டைலில் இருந்ததுன்னு சொல்லலாம். லைட்டெல்லாம் போட்டு ஏதோ பேலஸ் மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து யசோதா ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. இந்த யசோதா ட்ரெய்லர் என்ன லாங்குவேஜில் வருதுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்னைக்கு நம்மளுடைய விளாக் வீடியோவில் ஸ்ரீ வெங்கடேசா சினிமாஸை பற்றி தான் விளாக் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ரீ வெங்கடேசா சினிமாஸ் தியேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா திருச்சியில் இருக்க திருவானை கோயிலில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு போகிறது ஈஸியாக இல்லை கஷ்டமானு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லை திருவானை கோயில் அந்த சைடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த தியேட்டருக்கு போகிறது. பட் நீங்கள் எங்கேயாவது திருச்சி அவுட்டர்லேயோ இல்லை அந்த சைடில் இருந்தோ நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக கேகே நகர் ஏரியாவிலேருந்தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ கேகே நகர் ஏரியாவிலேருந்து இந்த தியேட்டருக்கு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு போகிற பாதையை பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த தியேட்டரில் நாங்கள் என்ன மூவி பார்க்குறதுக்காக போயிருந்தோன்ற விஷயத்தை சொல்லிடுறோம். நாங்கள் வந்து லவ் டுடே மூவி பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ ஒரு லவ் மூவி நல்லா வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்ததுன்னு சொல்லி நிறையா பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. சார் இந்த படத்தையும் போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இந்த தியேட்டருக்கு புக் பண்ணியிருந்தோம். அண்ட் வழக்கமாக இங்கே திருச்சியில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே என்ன தியேட்டருக்கு போனால் மேரிஸுக்கோ இல்லை சோனா மீனா தியேட்டருக்கோ தான் போவோம், எல்ஏ சினிமாஸ் குரூப்பான சினிமா தியேட்டருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீ வெங்கடேசா சினிமாஸ் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் திருச்சியில் இருக்க எல்லா தியேட்டரையுமே நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ வெங்கடேசா சினிமாஸ். அண்ட் இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இன்னும் முடிக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியாக தான் இருந்தது பில்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கார் பார்க்கிங்க்கு போகிற வழி கொஞ்சம் ரொம்பவே ஒரு ஆஃப் ரோட் போகிற மாதிரியாக தான் இருந்தது. அந்த மாதிரி சரியாக அவங்க வந்து ரோடெலாம் லெவல் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறையாவே இடம் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த தியேட்டர் முன்னாலிருந்தே இருக்குது நம்ம திருச்சியில், பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனப்போ ஒரு மயில இந்த தியேட்டர் பக்கம் பார்த்தோம், அதை தான் உங்களுக்கும் காமிக்கிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த தியேட்டருக்கு நாங்கள் வந்த டைமிங் பார்த்தோன்னா நாங்கள் ஆக்சுவலாக 6:30 ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 5:45 நாங்கள் வந்துட்டோம். சரி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு என்னடா பண்ணுறது, காரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் தியேட்டருக்கு போகிறதுக்குள்ளே இருட்டிருச்சின்னு சொல்லலாம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இருட்டினதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே போனோம். அந்த இருட்டுற டைமிங் ஃபுல்லாக நாங்கள் காருக்குள்ளே தான் இருந்தோம். சரி இப்போ போய் தியேட்டரை வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ தியேட்டருக்குள்ளே போகிறோம். அண்ட் இந்த தியேட்டரில் என்ன மாதிரி ஆடியன்ஸ் வராங்கன்னு கேட்டால் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான தியேட்டராக தான் இருந்தது, ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்குற மாதிரியான ஒரு தியேட்டராக தான் இருந்தது. பட் இருந்தாலும் இங்கே வந்து ஓகே இந்த விதமாக க்ரௌட் ரொம்ப சேராமல் தான் இருந்தது. க்ரௌட் அந்தளவுக்கு சேரலன்னு தான் சொல்லணும். கரெக்டாக 6:30 டைமிங்க்கு உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகிற மாதிரியாக இருந்தது. ஆனால் நாங்களும் இந்த கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். இங்கே தான் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை காமிச்சிட்டு இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். பரவாயில்ல, டிக்கெட்டை பார்க்கறதுக்கு செம்மையான ஒரு ஃபீலாக தான் இருந்தது ஃபிசிக்கல் டிக்கெட்டை பார்க்குறதுக்கு. சரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, தியேட்டருக்குள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு தியேட்டருக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தியேட்டருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இங்கே டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. ஸோ இங்கேயே நமக்கு வந்து டிக்கெட்டை கிழிச்சிட்டு நமக்கு பாதி டிக்கெட்டை கொடுத்து தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ எங்களுக்கு அதே மாதிரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே அனுப்புனாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே தியேட்டர் பார்க்கறதுக்கு வெளியே கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் இருந்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் தியேட்டரை பார்த்த மாதிரியாக இருந்தது. அதோட அவங்க அந்த ஓல்டு தியேட்டரில் ஓட்டுற அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. அண்ட் உள்ளே வந்தோன்ன பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு ஏதோ பேலஸ் மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்டீரியர் டிசைனிங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, நிறைய லைட்னிங்கெல்லாம் கொடுத்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் சீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து சோஃபா சீட் மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே உட்கார்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்ததுன்ற மாதிரி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது சீட்டிங் எல்லாம். அண்ட் இந்த லைட்டு வந்து கொஞ்சம் இங்கே தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு உள்ளே லைட்டு பயங்கரமாக அடிச்சிக்கிட்டு இருந்தது. பட் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லை, ரெஸ்ட் ரூமுக்குள்ளே காமிக்க முடியல, பட் இருந்தால் லைட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும்
பார்க்குறதுக்கு நல்லா ஒரு டிசைனிங் பண்ண மாதிரியாக இருந்தது. அண்ட் இந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொம்பவே சின்னதாக இருக்க மாதிரியாக தான் இருந்தது. ஸ்க்ரீன் வந்து இந்த தியேட்டரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் மாதிரியாக இருந்தது. அண்ட் சவுண்டுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து யசோதா ட்ரெய்லர் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த யசோதா ட்ரெய்லர் என்ன லாங்குவேஜில் வருதுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கேட்டிங்களா நேயர்களே, ஒரு தமிழ் மூவி பார்க்குறதுக்காக ஒரு தியேட்டரில் போய் உட்காந்தா இங்கே வந்து ஹிந்தியில் ட்ரெய்லர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாங்குமே எல்லா சாங்கும் ஹிந்தியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹிந்தியில் போடுறதுன்ற நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் தமிழ் மூவி பார்க்க போனவங்களுக்கு ஹிந்தியில் ட்ரெய்லர் போட்டு காமிக்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா இருந்தது இந்த தியேட்டரில். நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அண்ட் இந்த மூவியையும் ஹிந்தியில் போட்டுற போகிறாங்கன்னு ஒரு பயத்தில் தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் படத்தை வந்து இவங்க தமிழ்லே போட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் கடைசியாக பார்த்துட்டு நாங்கள் இன்டர்வல் அப்போ ஃபுட் கோர்ட் போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபுட் கோர்ட் போய் பார்த்தா இங்கே வந்து தனியாக கவுண்டருக்கு டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்தது. அண்ட் டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து ஃபுட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபுட் எல்லாமே வழக்கமான தியேட்டரில் இருக்க ப்ரைஸில் தான் இருந்தது. சீப்புன்னு சொல்ல மாட்டேன், வழக்கமான தியேட்டர் ப்ரைஸில் இருந்தது. அண்ட் இங்கே வந்து பீஸா வச்சுருந்தாங்க, பட் பீஸா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் ஆஃப் பீஸா தான் கொடுத்தாங்க. ஆஃப் பீஸாவே இவங்க வந்து கிட்டத்தட்ட 70 ரூபா சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் ஃபுல் பீஸான்னு நினச்சி எங்களம்மா இப்போ ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இங்கே வந்து மற்ற என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்கன்றத நான் உங்களுக்கு இப்போ வீடியோவை காமிக்கிறேன். பார்த்தா தெரியும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த தியேட்டரில். ஸோ ஃபுட் கோர்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. பட் ரேட் வந்து நமக்கு அந்த தியேட்டரில் இருக்க அந்த யூஷுவல் ரேட்டாக தான் இருந்தது. அண்ட் மொத்தத்தில் இந்த தியேட்டருடைய ஃபீல் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சின்னதாக இருந்துச்சு, அண்ட் சவுண்டுமே பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தியேட்டரில் எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த தியேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னா போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த தியேட்டரில் வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மூவி நல்லா இருந்ததா இல்லையான்ற விஷயத்தை கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டேரக்டரு இந்த மூவியில் நடிச்சிருந்ததுன்றது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருந்தது. ஏன்னா இந்த மூவியில் ஒரு சிம்பிளான ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரியாக இருந்தது. அண்ட் அதேமாதிரி நம்மளுடைய டேரக்டர் அவர்கள் ரொம்பவே சிம்பிளாக இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனாக ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய நகைச்சுவையாகவும் இருந்தது நிறைய இடங்களில். அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு மூவியாக தான் இருந்தது. பட் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். பெரியவங்களோட கம்பேர் பண்ணும்போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான காமெடிஸ் தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. இதோட நாங்கள் எங்களோட விலாகை முடிச்சுக்கிறோம் காய்ஸ். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. சோ தேங்க்யூ காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.